ஓம் சாந்தி. 2/6/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவத்தந்தை இந்த உலகத்தை தூய்மையாக்குவதற்காக தூய்மையான அன்பும் அமைதியும் தூய்மையும் சக்தியும் சகல வளங்களும் நிரம்பிய சொர்க்கமாக மாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு இப்போது வந்து நமக்கு தூய்மையை கற்றுத்தருகின்றார். நாம் தூய்மையானால்தானே சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதற்காகத்தான் இறைவன் நமக்கு தந்தையாக வந்து நமக்கு குருவாகவும் இருந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார். அவர் கூறும் ஞானத்தை தான் முரளி என்று கூறுகின்றோம். அவர் கூறும் முரளியை இப்போது நாம் கேட்போம். அவர் நமக்கு ராஜயோகத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். நம்மையெல்லாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாகவும் இளவரசன் இளவரசியாகவும் ஆக்குவதற்காக இப்போது இந்த ஞானத்தை கற்றுத்தருகின்றார். அவர் கூறும் ஞானத்தை இப்போது நாம் கேட்போம். ஓம் சாந்தி. தந்தை கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்திலும் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய பாபாவின் உதவியாளர்களாக இப்போது உங்கள் முன்பாக சுகம் சாந்தியின் உலகம் இப்போது இருக்கின்றது. கேள்வி: பாபா குழந்தைகளுக்கு எதற்காக கல்வி கற்பிக்கிறார்? கல்வியின் சாரம் என்ன? பதில்: பாபா தம்முடைய குழந்தைகளுக்கு சொர்க்கத்தின் இளவரசராக உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக இந்த கல்வியை கற்றுத்தருகின்றார். பாபாவே கூறுகின்றார், கல்வியின் சாரமாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள், இது நரகமாகும். நம்மிடம் கோடி ரூபாய் இருந்தாலும் லட்சம் ரூபாய் என்று நினைத்தாலும் அதை நினைக்காதீர்கள். எதுவுமே நம்மோடு கையோடு வருவப்போவதில்லை. நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்கள், தூய்மையாகுங்கள், படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். இது தூய்மையான ஞானத்தை கற்றுக்கொள்ளும் உண்மையான படிப்பு ஆகும். இந்த படிப்பு மட்டும்தான், இந்த குணம் மட்டும்தான் உங்கள் கூடவே வரும் என்று தந்தை கூறுகின்றார். பாடல்: கடைசியில் அந்த நாளும் இன்று வந்தது. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். கடைசியில் உலகத்தில் அந்த அழிவுக்கான நேரமும் வந்துவிட்டது. அந்த சமயம் இப்போதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவருமே இப்போது இந்த பாடலை கேட்டீர்கள். அதாவது நேருவும் கூட அறிவுரை தந்திருந்தார், சாந்தியோ இந்த உலகத்திலே ஏற்படவில்லையே. அறிவுரை மட்டும் கொடுத்துவிட்டு சென்றார். இப்போது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே இருப்பது ஏதோ ஒரு சமயத்தில் உலகம் முழுவதிலும் சுகம் சாந்தி செல்வம் முதலியவை இருந்தன, அதைத்தான் சொர்க்கம் என்று கூறுகின்றோம். அது இப்போது இல்லை, அது மீண்டும் வரப்போகின்றது. சக்கரமோ சுற்றும் இல்லையா? இது சங்கமயுக பிராமணர்களாகிய உங்களுடைய புத்தியிலே இருக்கின்றது. உங்களுடைய புத்தியில்தான் இது இருக்கின்றது. தங்கம் நீங்கள் அறிவீர்கள், பாரதம் மீண்டும் தங்கத்தால் ஆனதாக இருக்கும். பாரதம்தான் தங்க குருவி என சொல்லப்படுகின்றது. மகிமையோ செய்கின்றார்கள் என்றாலும் பெயரளவுக்குத்தான். நீங்களோ இப்போது நடைமுறையில் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அறிவீர்கள், இன்னும் சில நாட்கள்தான் இந்த நரகத்தின் துக்கங்கள் அனைத்தும் மறந்து போகும். உங்களுடைய புத்தியில் இப்போது சுகத்தின் உலகம் கண்முன்னால் நின்று கொண்டிருக்கின்றது. எப்படி முன்பு வெளிநாட்டிலிருந்து வந்தார் என்றால் புரிந்து கொண்டார்கள், போய் சேர்வதற்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் என்று அப்போது நினைப்பார்கள். ஏனென்றால் முன்பு வெளிநாட்டிலிருந்து தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கு அதிக சமயம் நேரம் ஆனது. ஆனால் இப்போதோ ஏரோப்ளேனில் விரைவாக வந்து சேர்ந்து விடுகிறார்கள். இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலே உள்ளது. இப்போது நம்முடைய சுகத்தின் நாட்கள் வரப்போகின்றன. அதற்காகவே முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம்.
பாபா புருஷார்த்தமும் மிக எளிமையாக சொல்லித் தருகின்றார். டிராமாவின் அனுசாரம் கல்பத்திற்கு முன்போலவே இது நிச்சயம் நடக்கும். நீங்கள்தான் தேவதையாக இருந்தீர்கள். தேவதைகளுக்கு எவ்வளவு ஏராளமான கோவில்கள் கட்டியிருக்கின்றார்கள். எவ்வளவு நாள் இன்னும் மீதி உள்ளது? அனைத்தையும் நீங்கள் அறியப் போகின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் ஞானத்தின் அத்தார்த்தியாக இருக்கின்றீர்கள். பரமபிதா பரமாத்மா சர்வசக்திவான் ஆல்மைட்டி அத்தாரிட்டி என்று சொல்லப்படுகின்றது. நீங்கள் ஞானத்தின் அத்தாரிட்டியாக இருக்கின்றீர்கள். பக்தியின் அத்தாரிட்டி பாபா ஆல்மைட்டி அத்தாரிட்டி என சொல்லப்படுகின்றார். அதுபோல் இப்போது நீங்கள் ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு இந்த சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் இப்போது இருக்கின்றது. பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது. யாரெல்லாம் பக்தியின் அத்தார்த்தியாக இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் பக்தியைத்தான் சொல்கின்றார்கள். ஆனால் நாம் அப்படி இருப்பதில்லை. அனைவரும் அங்கே பூஜைக்குரியவர்களாகவே இருந்தோம். அரை கல்பம் பூஜைக்குரியவர்களாகவும் அரை கல்பம் பூசாரிகளாகவும் ஆகிவிட்டோம். பூஜைக்குரியவர்கள் என்றால் பாரதவாசிகளுக்காகவே தான். எனவே அது சொர்க்கம். இப்போது பாரதம் பூசாரி நிறைந்த நரகமாக உள்ளது. குழந்தைகளாகிய நாம் இப்போது நடைமுறையிலே வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். நாமும் கூட நம்பர் வாரியாகத்தான் புருஷார்த்தத்தின் அனுசாரம் அனைவருக்கும் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றோம். அபிவிருத்தியை அடைந்து கொண்டே இருக்கின்றோம். இந்த டிராமாவில் முதலிலேயே விதிக்கப்பட்டுள்ளது. டிராமா நம்மை புருஷார்த்தம் செய்ய வைத்து கொண்டிருக்கின்றது. நாமும் செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அறிகின்றோம். டிராமாவில் நமக்கு அழியாத பாகம் உள்ளது. உலகம் இந்த விஷயங்களை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்வதில்லை. நமக்குத்தான் டிராமாவின் பாகம் உள்ளது. யார் இதை சொல்வார்களோ அவர்கள்தான் புரிந்து கொள்வார்கள் எப்படி நமக்கு இந்த டிராமாவில் பாகம் உள்ளது என்று. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றி கொண்டேதான் இருக்கின்றது. இந்த உலகத்தின் சரித்திரம் பூகோளம் நம்மை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. உயர்ந்தவரிலும் உயர்ந்தவரான நம்முடைய தந்தை இந்த உலகத்துக்கு இப்போது தெரிய வைத்து கொண்டிருக்கின்றார். நம் தந்தையை தவிர யாருமே இதை புரிய வைக்க முடியாது. இந்த உலகத்திலே ரிஷி முனிவர்கள் போன்றவர்கள் சொல்லி வந்தார்கள். எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். நேத்தி நேத்தி என்று சொல்லி வந்தார்கள் அல்லவா? இப்போது குழந்தைகளாகிய நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். அவர் படைப்பவராகிய தந்தையாவும் அவர் நமக்கு படிப்பை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். இதை பாபா அடிக்கடி சொல்லி புரிய வைத்துள்ளார். நாம் அனைவரும் இப்போது தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் ஆத்ம அபிமானியாகி அமர்ந்திருக்கின்றோம். ஒரு தந்தைதான் ராஜயோகத்தை நமக்கெல்லாம் கற்பிக்கின்றார். மேலும் உலகத்தின் சரித்திர பூகோளத்தை நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். பாபாவே கூறுகின்றார், நான் ஒன்றும் தாட் ரீடர், அதாவது உங்கள் மனதில் உள்ளவற்றை அறிந்து கொள்வது என்னுடைய வேலை கிடையாது. இவ்வளவு பெரிய உலகம், இதில் உட்கார்ந்து எதை ரீட் பண்ணுவது? பாபா தானே கூறுகின்றார், டிராமாவில் விதிக்கப்பட்டவாறு நான் வருகிறேன். உங்களையெல்லாம் தூய்மையாக்குவதற்காகத்தான் இந்த டிராமாவில் என் பாகம் உள்ளது என்று தந்தை தூய்மையாக எவ்வளவு தெளிவாக கூறுகின்றார். அதை நடிப்பதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். தந்தையுடைய பாகத்தை தான் தந்தை நடித்து கொண்டிருக்கின்றார். மற்றபடி நான் ஒன்றும் தாட் ரீடர் அல்ல என்று தந்தை கூறுகின்றார். என்னுடைய பாகம் என்ன? நீங்கள் என் பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை நான் கூறுகின்றேன். நீங்கள் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கத்து தந்து கொண்டிருக்கின்றீர்கள். என்னுடைய பாகமே பதீதமானவர்களை
உலகத்தில் தூய்மையாக்குவதாகும். இது தெரியாமல், அதாவது உங்களுக்கு பாபாதான் கற்று தந்து கொண்டிருக்கின்றார். பிறகு எப்போது இந்த சக்கரத்தை சுற்றி முடிக்கின்றீர்களோ அப்போது மீண்டும் பாபா வருவார். அந்த சமயம் எந்த காட்சி நடைபெற்றதோ அது மீண்டும் கல்பத்திற்கு பிறகும் நடைபெறும். ஒரு வினாடி இன்னொன்றை போல் சேமாக இருக்காது. இந்த நாடகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. குழந்தைகளாகிய நாம் இப்போது எல்லையற்ற நாடகத்தை பற்றி தெரிந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு நாம் அடிக்கடி மறந்தும் விடுகின்றோம். பாபாதான் புரிய வைத்து கொண்டே இருக்கின்றார். நாம் நினைவு மட்டும் செய்ய வேண்டும். தந்தை ஒருவரை மட்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாபாதான் தந்தையாக இருக்கின்றார். அவரே நமக்கு ஆசிரியராகவும் இருக்கின்றார். நமக்கெல்லாம் குருவாகவும் நம்முடைய இறைவன்தான் இருக்கின்றார். நம்முடைய புத்தி எல்லைக்கப்பால் சென்றுவிட வேண்டும். தந்தையின் மகிமைகளை கேட்டு ஆத்மாவாகிய நாம் அனைவரும் குசியாகிவிட வேண்டும். அனைவரும் சொல்கின்றார்கள், நம்முடைய தந்தை தந்தையாக ஆசிரியராக அவர் உண்மையிலும் உண்மையானவராக இருக்கின்றார். அவரே சொல்லித்தரும் படிப்பும் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நாம் பெரிய பரீட்சையை இப்போது பாஸ் பண்ணுகிறவர்களாக இருக்கின்றோம். அதனால் நம்முடைய புத்தியில் அதிக குசி இருக்கின்றது. நாம் எவ்வளவு உயர்ந்த படிப்பை இப்போது படித்து கொண்டிருக்கிறோம் என்றால் நமக்கு எவ்வளவு அளவற்ற குசி இருக்க வேண்டும். பகவானே, பாபாவே நமக்கு எல்லையற்ற தந்தையாக நமக்கு படிப்பை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றார். நமக்கு மெய் சிரிக்க வேண்டும். அதே எபிசோடு தான் ரிப்பீட் ஆகி கொண்டிருக்கின்றது. போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுவே மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்மை தவிர வேறு யாருக்குமே இது தெரியாது. கல்பத்தின் ஆயுளையே அதிகமாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய புத்தியில் இப்போது இருக்கின்றது. இந்த கல்பத்தின் ஆயுள் 5000 வருடங்களின் முழு கதையையும் சக்கரமாக சுற்றி கொண்டுள்ளது. இதுதான் சுயதரிசன சக்கரம் என்று கூறப்பட்டிருக்கின்றது. குழந்தைகளை சொல்கின்றார்கள், பாபா புயல்கள் அதிகமாக வருகின்றன என்று நாம் தந்தையிடம் கூறுகின்றோம். நாங்கள் மறந்து போகின்றோம் பாபா என்றும் நாம் கூறுகின்றோம். யாரெல்லாம் மறந்து போகிறீர்கள்? உங்களை இரட்டை கிரீடமணிந்த உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குகின்ற இறைவனையா நீங்கள் மறந்து போகின்றீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நாம் தந்தையை மறக்கவே கூடாது. நம்மையெல்லாம் சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்க வந்த நம்முடைய தந்தையை ஏன் நாம் மறக்க வேண்டும்? மறக்கவே கூடாது. வேறு யாரையும் நாம் மறப்பதில்லை. மனைவி, குழந்தை, குட்டிகள், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, உற்றார், உறவினர், நண்பர் எல்லாரையும் நாம் நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். மற்றபடி இந்த விஷயத்தை நாம் ஏன் மறந்து விடுகின்றோம்? நம்முடைய தந்தை சாதாரணமானவரா என்ன? அவர்தானே நமக்கு இந்த உலகத்தின் இராஜாங்கத்தை உருவாக்கி தருகின்றார். நம்மை இந்த யுத்த காலத்திலிருந்து தூய்மையாக்கி கொண்டிருக்கின்றார். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் திறந்த மேல் மாடிக்கோ அல்லது வெளியில் இதமான குளிர்ந்த காற்றிலோ சென்று விடுங்கள். இங்கேயே வந்து அமர்ந்து கொள்ள தேவையில்லை. எங்கு சென்றாலும் வேலைகளை செய்தாலும் இறைவனான நம்முடைய தந்தையை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். காலை நேரத்தில் பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இருக்காது. வெளியில் நாம் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கும் போதும் தந்தையின் நினைவிலே சென்று கொண்டிருக்கலாம். நமக்குள் இதே விஷயங்களை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பாபாவை யாரெல்லாம் அதிகமாக நினைவு செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். பிறகு செல்ல வேண்டும். எவ்வளவு நேரம்தான் நினைவு செய்தேன் என்று மற்ற சமயங்களில் நம்முடைய புத்தியில் எங்கெங்கெல்லாம் சென்றது? இது போன்ற உரையாடலைத்தான் ஒருவர் மற்றவர்களுக்குள் முன்னேற்றை அடைவது எனப்படும். எவ்வளவு நேரம் நாம் பாபாவை நினைவு செய்தோம் என்று குறித்து வையுங்கள். பாபாவுக்கு என்ன நடைமுறை பயிற்சி இருந்ததோ அதைத்தான் கூறுகின்றார்.
நினைவில் நாம் ஒரு பாவங்களும் செய்ய மாட்டோம். சக்கரத்தையோ நாம் அறிந்திருக்கின்றோம். நாம் இப்போது நம்முடைய சாந்திதாமமான வீட்டிற்கு செல்ல இருக்கின்றோம். இரவும் பகலும் முக்திக்காக எவ்வளவு பக்தி செய்து கொண்டே இருந்தோம். அநேக வழிமுறைகள், அநேக தர்மங்கள் இருக்கின்றன. பிராமணர்களாகிய நமக்கு ஒரே ஒரு வழிமுறைதான். பிராமணர்களாக ஆகின்ற அனைவருக்கும் ஸ்ரீமத் உயர்ந்த வழி உள்ளது. நாம் பாபாவின் ஸ்ரீமத் மூலத்தேவதை. ஆகையினால் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேவதைகளுக்கு ஸ்ரீமத் எதுவும் கிடையாது என்று சொல்கிறார்கள். ஸ்ரீமத் இப்போதுதான். பிராமணர்களாகிய நமக்குத்தான் உயர்ந்த வழிப்படி கடைபிடிக்க வேண்டும். தேவதையாகிவிட்டால் நாம் தூய்மையாக இருப்போம். அங்கு அசுத்தமே இருக்காது. பகவான்தான் நிராகாரராக இருக்கின்றார். அவர் நமக்கு இந்த ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். அதனால் நாம் ராஜயோகத்தை கற்று ராஜ்ய பாக்கியத்தை பெற்று எவ்வளவு உயர்ந்த எஜமானர்களாக ஆகின்றோம். பக்தி மார்க்கத்தின் வேத சாஸ்திரங்கள் எவ்வளவு ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் ஒரு கீதை மட்டும்தான் பயனுள்ளதாக இருக்கின்றது. பகவானே வந்து இந்த ராஜயோகத்தை கற்றுத்தருகின்றார். அதுவோ கீதை என்று சொல்லப்படுகிறது. இப்போது நாம் பாபாவிடம் படித்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலம்தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அடைகின்றோம். யார் படித்தார்களோ அவர்களையே அடைந்தார்கள். டிராமாவில் இந்த பார்ட் உள்ளது. ஞானம் சொல்பவர் ஞானக்கடல் ஒரே ஒரு பாபா மட்டுமே. அவர் மட்டுமே இந்த டிராமாவின் பிளான்படி கலியுக கடைசியில் மற்றும் சக்தியுக ஆரம்பத்தில் சங்கமயுகத்தில்தான் தந்தை வருகின்றார். அவருடைய பாகம்தான் இது. எந்த ஒரு விஷயத்திலும் நாம் குழம்பி போகக்கூடாது. பாபா இந்த பிரம்மாவின் உடலில், இந்த பிரம்மாவின் சரீரத்தில் வந்து நமக்கு இவர் மூலமாக பாடத்தை கற்றுத்தருகின்றார். வேறு யாரும் நமக்கு இந்த தூய்மையான ஞானத்தை கற்றுத்தர முடியாது. இவரும் பிரம்மாதான். முன்பு யாரிடமாவது இவர் படித்திருக்கிறார் என்றால் அவரை காட்டிலும் அதிகமாக படித்தவராக இருந்தார். பாபாவோ சொல்லி இருக்கிறார், இந்த குருமார் முதலான அனைவருமே உயர்ந்தவதாக உயர்த்துவதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்போது குழந்தைகளாகிய நாம், நோக்கம் குறிக்கோள் நம் கண்முன்னே நின்று கொண்டிருக்கின்றது. நாம் இதுபோல் ஆகப்போகின்றோம். இதுவே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான சத்தியமான கதையாகும். அந்த கதையைத்தான் நமக்கு இப்போது தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார். இதற்கு பிறகு பக்தி மார்க்கத்தில் மகிமைகள் நடைபெறுகின்றது. பக்தி மார்க்கத்தின் வழக்கம் நடைபெற்றே வந்துள்ளது. இப்போது இந்த இராவண ராஜ்யம் முடிவடையப் போகின்றது. நாம் இப்போது தசரா முதலியவற்றிற்கு செல்வதில்லை. நாம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று புரிய வைக்கின்றோம். இதுவோ சிறு குழந்தைகளின் காரியம். பெரிய பெரிய மனிதர்கள் பார்க்க வருகின்றார்கள். இராவணனை எப்படியெல்லாம் எரிக்கின்றார்கள். இந்த இராவணன் யார் என்று யாரும் சொல்ல முடியாது. இராவண ராஜ்யம் இல்லையா? தசரா முதலியவற்றில் எவ்வளவு மகிழ்ச்சிகளை கொண்டாடுகின்றார்கள். அதில் இராவணனை எரித்தே வந்துள்ளார்கள். துக்கமும் இருந்தே வந்துள்ளது. எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. இப்போது நாம் தந்தையிடம் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டிருக்கின்றோம். நாம் எவ்வளவு புத்தி அற்றவர்களாக இருந்தோம். இப்போது இந்த இராவணன் நம்மை புத்தியற்றவர்களாக ஆக்கிவிட்டான். மீண்டும் இப்போது நாம் தந்தையிடம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். பாபாதான் நம்மை லட்சுமி நாராயணராக ஆக்கி கொண்டிருக்கின்றார். நாம் ஒன்றும் குறைவான புருஷார்த்தம் செய்ய மாட்டோம். இது ஒரே ஒரு பாடசாலையாகும். படிப்போ மிகவும் சுலபமானது. வயது முதிர்ந்த மாதாக்கள் வேறு எதையும் நினைவு செய்ய இயலவில்லை என்றாலும் பாபாவை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். வாயினால் ராம் ராம் என்று சொல்லவே செய்கின்றார்கள் இல்லையா?
பாபா இதையும் மிகவும் சகஜமாக கூறுகின்றார். நாம் ஆத்மாக்கள் பரமாத்மாவாகிய தந்தையை நினைவு செய்வீர்களானால் நாம் துன்பங்கள் நீங்கிவிடும். எங்கே சென்றாலும் சாந்திதாமம் சுகதாமத்திற்கு மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள். மற்ற அனைத்தையும் மறந்துவிடுங்கள், சாந்திதாமம் சுகதாமத்தை மட்டும் நினையுங்கள். என்னென்ன கேட்டிருப்பீர்களோ படிப்பீர்களோ அவை அனைத்தும் மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபா ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். நாம் அனைவரும் பாபாவிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தியை பெற்றிருக்கின்றோம். பாபாவின் சொலிக்கின்றது என்று ஆக நிச்சயமாக அவ்வளவு சிறிய ஆத்மாவாக இருக்கும் அல்லவா? ஆத்மாவை பார்ப்பதற்கு டாக்டர்கள் அதிக முயற்சி செய்கின்றார்கள். உயிரை கண்ணால் பார்க்க முடிவதில்லை, ஆனால் அது மிகவும் சூட்சமமானது. அறிவியலில் சோதனை முழுதியவற்றாலோ யாரும் உயிரை பார்க்க இயலாது. பாபாவும் இதுபோலவே ஒரு புள்ளியாகத்தான் இருக்கின்றார். பாபா கூறுகின்றார், எப்படி நீங்கள் சாதாரணமாக இருக்கின்றீர்களோ அதுபோல் நானும் கூட சாதாரணமாகி உங்களுக்கு படிப்பை சொல்லித்தருகிறேன். இவர்களுக்கு பகவான் படிப்பு சொல்லித்தருகிறார் என்று யாருக்கு என்ன தெரியும்? கிருஷ்ணர் படிப்பு சொல்லித்தருவார்களானால் அமெரிக்கா, ஜப்பான் முதலிய அனைத்து தரப்பிலிருந்தும் வந்து விடுவார்கள். அவரிடம் அவ்வளவு கவர்ச்சி உள்ளது. அனைவருக்கும் கிருஷ்ணரிடம்தான் அன்பு உள்ளது. இப்போது குழந்தைகளாகிய நாம் அறிகின்றோம், நாம் தான் அந்த கிருஷ்ணரை போல் ஆகி கொண்டிருக்கின்றோம். கிருஷ்ணர்தான் இளவரசர். கிருஷ்ணரை மடியில் எடுத்துக்கொள்ள விரும்புகின்றோம் என்றால் புருஷார்த்தம் செய்ய வேண்டும். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. பாபா நம்மை குழந்தைகளை சொர்க்கத்தின் இளவரசன் இளவரசராக உருவாக்கி கொண்டிருக்கின்றார். உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக இந்த படிப்பை சொல்லித் தருகின்றார். பாபாவே கூறுகின்றார், குழந்தைகளே, படிப்பின் சாராம்சம் இந்த உலகத்தின் அனைத்து விஷயங்களையும் இப்போது விட்டுவிடுங்கள். நம்மிடம் கோடி ரூபாய் இருந்தாலும் லட்சம் உள்ளது என்றாலும் ஒருபோதும் அதனை நினைக்காதீர்கள். எதுவுமே கையிலே வரப்போவதில்லை. அதனால் நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபாவிடம் வருகின்றார்கள் என்றால் பாபாதான் நமக்கு எல்லாமே. 8 மாதமாக வடிது வகுப்பிற்கு வருகின்றீர்கள். யாரிடமாவது ராஜ்ய பதவி கிடைக்கிறதா? அவருடன் இதுவரையிலும் சந்தித்ததே இல்லை சொல்கின்றார்கள் அல்லவா? பாபா, இன்ன வேலை இருந்தது. அட, நீங்கள் இறந்து விட்டால் பிறகு இங்கே எப்படி வருவீர்கள்? இந்த சாக்கு போக்கு எதுவுமே செல்லுபடியாகாது என்று பாபா கூறுகின்றார். பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார். நாம் இப்போது கற்றுக்கொள்ளவில்லை என்றால் மீண்டும் யார் வந்து கற்றுத்தருவார்? யார் அதிக பக்தி செய்துள்ளார்களோ அவர்களுக்கு 7 நாள் என்ன, 1 வினாடியில் கூட அம்பு தைக்க முடியும். 1 வினாடியில் உலகத்தின் எஜமானர் ஆக முடியும். இவர்தானே நம்மை அனுபவசாலியாக அமர்த்தியுள்ளார். விநாச காட்சிகளை இந்த பிரம்மாதான் பார்த்தார். சதுர்புஜ ரூபத்தையும் இந்த பிரம்மாவுக்குத்தான் காட்சியாக தரப்பட்டது. அவ்வளவுதான், உடனே இந்த பிரம்மா புரிந்து கொண்டார், ஓஹோ, நாம் உலகத்தின் எஜமானராகப் போகின்றோம். சாட்சாத்காரம் இந்த பிரம்மாவிற்கு கிடைத்தது, ஊக்கம் வந்தது. உடனே தனது அனைத்தையும் விட்டுவிட்டார். இங்கே குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும், பாபா வந்துள்ளார். உலக ராஜ்யம் பதவி தருவதற்காக இறைவன் வந்திருக்கின்றார். பாபாதான் சொல்கின்றார், நிச்சயம் இப்போது நமக்கு ஏற்பட்டுவிட்டது. அப்போது நாம் சொல்ல வேண்டும், அதாவது 8 மாதம் நாம் ஆகின்றது என்று பாபா புரிய வைத்துள்ளார். முக்கியமான விஷயம் நினைவு மற்றும் ஞானம். மற்றபடி காட்சி, நாமும் இதுபோல் தேவதையாகி விடுவோம். பாயிண்டுகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. அவற்றை யாருக்கு வேண்டுமானாலும் நாம் புரிய வைக்க முடியும். மிக இனிமையாக நாம் புரிய வைக்க வேண்டும். பதீத பாவனராகிய சிவபாபாவே இந்த ஞானத்தை கூறுகின்றார். அவரை மட்டும் நாம் நினைவு செய்தால் நாம் தூய்மையாகி விட முடியும்.
மாலிக்காகி விடுவோம். யுக்தியோடு நமக்கு தந்தை புரிய வைக்கின்றார். நாமும் அதைத்தான் விரும்புகின்றோம். கடவுளாகிய தந்தையே தம்மை இந்த துன்பத்திலிருந்து விடுவித்து இனிமையான வீட்டுக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று நாம் தான் அழைத்தோம். அதற்குத்தானே தந்தை வந்து உண்மையான ஞானத்தை கூறுகின்றார். இப்போது நாம் மீது கரை படிந்திருக்கின்றது. அதற்காக பாபா கூறுகின்றார், தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய கரைகள் அனைத்தும் நீங்கிவிடுகின்றது. நல்லது, இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். நாமும் நம்முடைய அன்பு தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம். தாரணைகளை இப்போது பார்ப்போம். முதலாவதாக, அதிகாலையிலே எழுந்து நாம் நடந்து கொண்டே பாபாவை நினைவு செய்ய வேண்டும். நமக்கு ஒருவருக்கொருவர் இது போன்ற இனிமையாக ஆன்மீக உரையாடலை நாம் செய்து கொள்ள வேண்டும். யார் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்கிறார்களோ என பார்க்கலாம். பிறகு தங்களின் அனுபவம் சொல்லுங்கள். இரண்டு, தந்தையை அறிந்து கொண்டு விட்டோம் என்றால் பிறகு எந்த ஒரு சாக்கு போக்கும் நாம் சொல்ல மாட்டோம். படிப்பில் ஈடுபட்டு விட வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக்கூடாது. வரதானம் ரியாலிட்டி, உண்மை மூலமாக ஒவ்வொரு செயல் மற்றும் சொல்லின் ரியாலிட்டி நமக்கு கம்பீர தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவை. ஃபர்ஸ்ட் டிவிஷன் முதல் பிரிவில் வருவதற்கான அதிகாரிகளாக நாம் ஆக வேண்டும். ரியாலிட்டி உண்மை, அதாவது தனது உண்மையான சுரூபத்தின் நினைவு எப்பொழுதும் நாம் இருக்க வேண்டும். இதன் மூலம் ஸ்தூல தோற்றத்தில் கூட ராயல்டி கம்பீரத்தன்மை நமக்கு தெரியும். ரியாலிட்டி உண்மை என்றால் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த நினைவினால் மட்டும்தான் நாம் செயல் மற்றும் சொல்லில் ராயல்டியாக கம்பீரத்தன்மையாக நாம் செயல்பட முடியும். யாரெல்லாம் தொடர்பில் வருவார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு செயலின் பாப்சமான் அத்தாரிட்டி அதிகாரம் மேலும் பிராப்தியின் உணர்வு ஏற்படும். அவருடைய சேர்க்கை உண்மையானதாக ரியலாக இருக்கும் காரணத்தினால் ஃபாரஸ் மணியின் வேலையை செய்யும். அப்பேற்பட்ட ரியாலிட்டி உண்மையானவர்களாக நாம் கம்பீரத்தன்மை ஆத்மாக்களாக முதல் பிரிவின் அதிகாரிகளாக ஆக வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார். சுலோகன், சிறந்த சிரேஷ்ட செயல்களின் கணக்கை நாம் அதிகரித்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்முடைய பாவங்களின் கடங்கு முடிந்து போய்விடும். ஓம் சாந்தி.